ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மைல் கிட்ஸ். பிக் பாஸ் சீசன் 4ல பார்த்தீங்கன்னா என்ன தான் நம்ம ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக இந்த நிகழ்ச்சியை பார்த்தாலும், ஆனால் ஸ்டார்டிங்கில் எமோஷனல் ரவுண்ட் வச்சு நம்ம எல்லாருமே சோகத்தில் அழுத்திடுவாங்க. சீசன் 3லேயும் பார்த்துருப்போம். ஸோ மோகன் வைத்தியா சொன்ன கதையை கேட்டு எல்லாருக்குமே ரொம்ப அதிர்ச்சியாகவும் ரொம்பவும் சோகமாக தான் இருந்திருக்கும். ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இப்போ பிக் பாஸ் சீசன் 4லேயும் அந்த எமோஷனல் ரவுண்ட் வச்சுருக்காங்க. நேற்றுக்கான ப்ரோமோலே வந்து பாலாஜி முருகதாஸ் சொல்லியிருப்பார், அதாவது ஆரியோட ஸ்டோரி வந்து ரொம்பவும் இன்ஸ்பைரிங்காக இருக்குது. ஸோ ஆரி பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு வாழ்க்கையில் நடந்த ரொம்பவும் சோகமான விஷயங்களை வந்து அப்படியே குறிப்பிட்டிருந்தார். ஆரி சொன்னதை கேட்டு அந்த கண்டிஷன் மட்டும் இல்லை, அந்த நிகழ்ச்சியை பார்க்குற எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சோகமாக தான் இருந்திருக்கும். ஏன்னா அந்த மாதிரியான விஷயத்தை வந்து ஆரி குறிப்பிட்டிருந்தாரு. ஸோ அதில் அவர் என்ன குறிப்பிட்டிருந்தார் அப்படின்னா, எங்கள் வீட்டில் என்னை மட்டும்தான் வந்து மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படிக்க வச்சாங்க, என்னுடைய அண்ணன் அவங்களெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் சேர்த்துருந்தாங்க. ஸோ எங்கள் அப்பாவுக்கு வந்து எப்படியாவது எங்கள் பிள்ளைங்களை வந்து நல்லா படிக்க வச்சிடணும் அப்படிங்கிற எண்ணம். ஆனால் நான் மட்டும் அதில் வந்து படிக்காமல் கொஞ்சம் வீணாகவே தெரிஞ்சிட்டு இருந்தேன். ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வச்சிருந்த எங்கள் அண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஜினியராகவும் லாயராகவும் மாறிட்டாங்க. நான் தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கும்போது, சரி சென்னைக்கு வரலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டாலும் கூட எங்கள் அப்பா கையில் காசு இல்லை. இருந்தாலும் பார்த்திங்கன்னா சின்ன வயசில் எனக்கு போட்ட செயினை வந்து அதை விற்று எனக்கு வந்து காசு தந்தாங்க. ஸோ நான் அதை வச்சுட்டு சென்னைக்கு வந்தேன். சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா சேரன் சார் மூலமாக எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு படங்கள் நடிக்க சான்ஸ் கிடச்சிது. ஆனாலும் பார்த்திங்கன்னா அந்த படம் வந்து வெள்ளித்திரையில் வெளியாகலை அப்படிங்கிற மாதிரியும் வந்து அவர் குறிப்பிட்டிருந்தார். ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, என்னோடய வாழ்க்கையில் வந்து நான் ரொம்பவும் கஷ்டப்பட்டேன். எங்கள் அப்பா பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு நல்ல நடிகர் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து அவர் இறந்துட்டார். அது வந்து எனக்கு ஒரு ரொம்பவுமே கஷ்டத்தை கொடுத்து. அது மட்டும் இல்லாமல் கொஞ்ச காலத்திலே பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவும் இறந்துட்டாங்க. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஷூட்டிங்கில் இருந்தேன். ஸோ நம்மளை நம்பி ஒருத்தங்க வேலையை கூப்பிட்ருக்காங்க. ஸோ அதனால் அந்த வேலையை முடிச்சு கொடுத்துட்டு நாங்கள் போகலான்னு இருக்கும்போது அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜேர்னலிஸ்ட், அதாவது ஒரு பத்திரிகையில் வெளியிட்டிருந்தாங்க. ஸோ அதை பார்த்து நான் ரொம்பவும் மனசுடைஞ்சிட்டேன். ஸோ அது என்ன அப்படின்னா, தாயோட மரணத்துலேயும் பார்த்தீங்கன்னா புகழ்ச்சி தேடும் நடிகர் அப்படிங்கிற மாதிரி வந்து குறிப்பிட்டிருந்தாங்க. ஸோ இதை பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்பவுமே கஷ்டமாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் குறிப்பிட்டிருந்தார். ஸோ என்னுடைய எனக்கு வந்து நல்லா சப்போர்ட்டாக இருந்ததுன்னா எங்கள் அம்மா எங்கள் அப்பா தான். அடுத்து அவங்களுக்கு அடுத்தபடியாக இப்போ என்னுடைய மனைவி பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ரொம்பவுமே சப்போர்ட்டிங்காக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான அவருடைய ஸ்டோரியை வந்து அவர் குறிப்பிட்டிருந்தார். ஸோ அவருடைய ஸ்டோரி பார்த்திங்கன்னா எல்லாரையுமே வந்து ரொம்பவும் கண்கலங்க வச்சுட்டு, அது மட்டும் இல்லாமல் இந்த ஷோவை பார்க்குற மக்களையும் கூட பார்த்திங்கன்னா கண்கலங்க வச்சுட்டு. என்ன தான் பிக் பாஸ் நிகழ்ச்சியை வந்து எல்லாருமே ரொம்ப விரும்பி பார்த்தாலும் இதுக்குன்னு சில ஹேட்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்திங்கன்னா, இது வந்து அவங்களுக்கான ஃப்ரீ பப்ளிசிட்டி ரவுண்டு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆரியோட ஸ்டோரியை பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒப்பீனியனை வந்து நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இது போல் நிறைய தகவலை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.